திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தினந்தோறும் பக்தர்களுக்கு இலவசமாக பிரசாதம் வழங்கும் திட்டத்தை காணொளி காட்சி மூலமாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சென்னையிலிருந்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலையில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். இன்று சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது. வாரத்தில் 7 நாட்களில் 4 நாட்களுக்கு லட்டு, 2 நாட்களுக்கு கேசரி, 1 நாளைக்கு சாதம் என்று 3 வகைகளாக வழங்கப்பட உள்ளது. பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களுக்கும் 60,000 பக்தர்களுக்கும், மற்ற நாட்களில் 40,000 பக்தர்களுக்கும் இலவச பிரசாதம் வழங்கப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பா முருகேஷ், கோவில் இணை ஆணையர் ஜோதி, அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள்.